இந்த காரை பார்த்தோடனே பொம்மை காருன்னு நினைச்சுக்காதீங்க இந்த கார்ல என்னென்ன அற்புதமான விஷயம்லாம் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த காரை சைஃபை மூவில அனிமேஷன் மூவில யூஸ் பண்ற கார் மாதிரியே இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இந்த காரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைபர் ட்ரக் எலான் மஸ்கோட டெஸ்லா கம்பெனி தான் இந்த காரை தயாரிக்குது இந்த காரை டெஸ்ட்லா கம்பெனி வர வருஷம் இந்த உலகத்துக்கு அறிமுகம் பண்ண போறாங்க இது எல்லா கார மாதிரியும் சாதாரண கார் இல்ல பாடி பில்டருக்கு உடம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த காருக்கு எல்லா காருக்கும் யூஸ் பண்ற மெட்டீரியல் இல்லாம ஸ்டீலால ஃபுல்லாவே இந்த காரை கவர் பண்ணிருக்காங்க புல்லட் ப்ரூஃப் கார் ஃபீல் இருக்கணும்னு சொல்லிட்டு கார் முழுக்க ஸ்டீலால கவர் பண்ணிருக்காங்க அதுக்குன்னு பிரசிடென்ட் டிராவல் பண்ணக்கூடிய கார் நினைச்சுக்காதீங்க இந்த காரோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் டாலர் அப்படின்னா இந்தியா மதிப்புல ஒரு எண்பத்தி லட்சம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த காரை வாங்கிக்கலாம் இந்த காருக்கு இப்ப அதிகமா டிமாண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரீ புக்கிங்கே நிறைய பேர் இந்த காருக்கு பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைபர் ட்ரக்கோட ஃபீச்சர்ஸ் அறுபது மைல் வேகத்துல போகும் அப்படின்னா நூறு கிலோமீட்டர் வேகத்துல போகும் இந்த மாதிரி சைபர் ட்ரக் எதுக்காக நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ள இருக்கிற பெட்ரோல் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அதுவே தானா இயற்கை மூலயமா ஏற்படுத்தினது கிணத்திலிருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி பெட்ரோலி டீசலையும் எடுத்துக்கிட்டே இருந்தா ஏதோ ஒரு நாள் காலி ஆயிரும் அது மட்டும் இல்லாம இந்த பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணி அதனால வர புகைனாலே இந்த இயற்கை அதிகமா பாதிக்கப்படுது அதனாலே இப்ப வர எல்லா கார் கம்பெனியுமே அதனாலே எல்லாருமே எலக்ட்ரிக் கார்க்கு மாறிடுறாங்க ஆரம்பிச்சதுல இருந்து எலக்ட்ரிக் தான் இருக்காங்க முழு செலுத்துறாங்க இவங்க கிட்ட பெட்ரோல் காரே இல்ல எல்லாமே எலக்ட்ரிக் கார்ஸ் தான் இந்த சைபர் ட்ரக் ஒரு தடவை நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா முன்னூத்தி நாற்பது மைல் வரும் அப்படின்னா ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இந்த சைபர் ட்ரக் ஓடும் அப்படின்னா நம்ம இருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணாலே போதும் ஈஸியா போயிட்டு வரலாம் அமெரிக்கால பெட்ரோல் கார் கூட கம்பேர் பண்ணும் போது எலக்ட்ரிக் காரோட ரேட்டு மூணு மடங்கு கம்மியாகும் நம்மளுக்கு ஏன்னா நம்ம கரண்ட் அதிகமா யூஸ் பண்றதுனால இந்த டெஸ்ட்லா கார் கம்பெனியோட ஓனர் எலான் மஸ்க் லேட்டா வந்தாலும் நான் லேட்டஸ்டா வருவேன்னு சொல்லிட்டு எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் ரொம்பவே வித்தியாசமா தான் பண்ணுவாரு ஃபஸ்ட் டைம் பிரைவேட் ராக்கெட் கம்பெனியை உருவாக்கி மக்கள் எல்லாருமே நிலா மேலேயும் மார்ஸ் மேலேயும் போய் வாழணும்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பூமி முழுக்க அழிஞ்சிருச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே மார்ச்ல போய் வாழ்றதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நிறையவே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ல ஆட்டோ டிரைவர் நம்ம லொக்கேஷனை மட்டும் பின் பண்ணிட்டா போதும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும் காரே இவ்வளவு பெரிய ட்ரக் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு யானையே நவுத்தக்கூடிய சக்தி இந்த ட்ரக்கு இருக்காமா எல்லா காரையும் கம்பேர் பண்ணும் போது கார் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு லைட் முன்னாடி பாருங்க லைட் பார் வச்சிருக்காங்க காருக்கு பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸா இருந்தா அந்த ட்ரக்னு சொல்லுவாங்க அமெரிக்கால பிசினஸ் பண்றவங்க வேற ஏதாவது வேலை பண்றவங்க அவங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சு ஒரு லாங் டிரைவ் போகணுன்னா இந்த மாதிரி ட்ரக்லாம் வாங்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம கருடு முருடான பாதையில இல்ல மலை மேல ஏறத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சைபர் ட்ரக் சூப்பரா இருக்குமா இது எலக்ட்ரிக் கார்னால இதுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம எந்த டிவைஸ் இருந்தாலும் சார்ஜ் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைபர் ட்ரக்ல டாப் ஸ்பீட்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி முப்பது மைல் போகலாம் அப்படின்னா இருநூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல போலாம் வெறும் பதினஞ்சு நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு மைல் வேகத்துல சார்ஜிங் இந்த ட்ரக்ல ஏறும் பின்னாடி சீட்டு நம்ம பிளாட் ஃபேமிலியாக பண்ணிட்டு ஏதாவது அதிகமான திங்ஸ் பின்னாடி வச்சுட்டு நம்ம போகலாம் ஆனால் இந்த காரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி இருக்கு அதனாலே அமெரிக்காவோட மோஸ்ட் ஆஃப் த கேரேஜில் ரொம்பவே டைட்டாக இடம் பார்த்தோம் இந்த சைபர் ட்ரக்கை நம்ம வாங்கினோம்னா நாலு வருஷத்துக்கு அவுட்டர் பாடியோட வாரண்டி கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் அவுட்டர் பாடியோட வாரண்டி கொடுக்குறாங்க இதுவே பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் இல்லை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மைல் வரைக்கும் நம்ம பேட்டரியை வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் இந்த கார் இன்னும் ரிலீஸ் ஆகல இந்த கார் நிறைய பேத்துக்கிட்டே இருக்கு டெஸ்லா கம்பெனியோட ஓனரான எலான் மஸ்க்கு கிட்ட பிளேயர் செரீனா வில்லியம்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட இந்த கார் இருக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு பெட்ரோல் டீசல் அது மூலியமா இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு இன்ஜின்லாம் இருக்காது அதனாலேயே முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீ ஸ்பேஸா கொடுத்துருக்காங்க அதனாலே இந்த முன்னாடி பாட்டு ஃப்ரீயா இருக்கறனால இந்த காரை ஃப்ரங்க்னு சொல்லுவாங்க ஒரு தடவை நம்ம ஆட்டோ டிரைவ் டிரைவ்னா முப்பது செகண்ட்க்கு ஒரு தடவை நம்ம இருக்கணும் ஆட்டோ பண்ணாது ரொம்பவே சூப்பரா இருக்கும் எங்கேயுமே தேவையில்லாத இடமே இருக்காது டிசைன் தான் ஃபுல்லுமே இருக்கும் முன்னாடி இருக்கிற இந்த எல்இடி ஸ்கிரீன் மூலியமாவே ஓபன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லா கண்ட்ரோல் ஏசி அதி எல்லாமே இந்த எல்இடி ஸ்கிரீன் மூலியமாவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆம்பியன்ஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குமோ ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கு இதுல நம்ம அந்த கலரை மாத்திக்கலாம் ரேர் வியூ மிரர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கு ஏன்னா ஓட்டு ரொம்பவே பின்னாடி சின்னதாக இருக்கு பார்க்கறதுக்கு இன்னும் இந்த சைபர் ட்ரக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ளே இருந்து வெளியே இருந்து ஃபுல்லாகவே பட்டன் தான் ஒரு பட்டன் அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக கதை ஓப்பன் ஆயிரும் இன்னும் வெளியே இருந்து ஓப்பன் பண்ணுனாக்கோன்னு போதும் நம்ம ஃபிங்கர் எடுத்து அங்கே அப்படியே சும்மா டச் பண்ணால் போதும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் இன்னும் இந்த ட்ரக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல யூஎஸ்ஏ ராஜா தமிழ் விழாக்கோட வீடியோ எல்லாமே பார்த்துக்கிட்டு இன்னும் முன்னாடி இந்த ஸ்கிரீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்கிற ஓப்பனு க்ளோஸ் இன்னும் பின்னாடி இருக்கிற ட்ரங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்னும் சினிமா பார்த்துக்கலாம் லொக்கேஷன் நம்ம எங்கே போகணுமோ அங்கே மேப்பு கரெக்டாக நம்மளுக்கு காமிக்கும் இன்னும் ஆட்டோ ட்ரைவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் முன்னாடிலாம் காருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக சீட்டு மட்டும்தான் இருக்கும் இப்போ காருக்கு கூலிங் சீட்ஸுன்னு தனியாக வந்திருக்கு நம்ம உட்காரும்போதே ரொம்பவே கூலிங்காக இருக்கும் இந்த சைபர் ட்ரக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளாஸ் தான் ஆனால் க்ளாஸ் ஓப்பன் கிளாஸ்லாம் இல்லை சும்மா நம்ம நேச்சரை ரசிக்கலாம் நான் அமெரிக்காவில் பத்து காஸ்ட்லியான கார் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் பாருங்கள்